அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பேய் ஓட்டோடைய மந்திரத்தை பற்றி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒன்று பேய்னு ஒன்று ஏதோ சினிமாவில் கட்டுற மாதிரி பயங்கர உருவத்தோட வரும்னா அவளுக்கு தலை விரிச்சு போட்டு ஆடுறது அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி நடக்கும், ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் இதை ஓரளவு அனைவருமே ஓரளவு பார்க்கலாம், பார்த்தா இது உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. அது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அது மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் அவங்கள, சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒருத்தி ஆன்மாக்களுடைய பாதிப்பு தான் அது. முக்கியமாக புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறவங்களுக்கு அந்தமாதிரி நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். நிறைய இடங்களில் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற சில பேருக்கு அந்தமாரி நடக்கலாம். அது ஒரு ஆன்மாவுடைய தீய ஆன்மாக்களுடைய பாதிப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ ரீதியான காரணம் கண்டுபிடிக்க முடியாத போது. அடுத்து ரெண்டாவது, உடம்புல இறங்கி பேய், அதாவது அந்த ஆன்மாங்கிறது என்னென்னு பற்றி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் தான். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம மனுஷன் சொல்கிறோம், நம்ம இறந்துட்டால் நம்மளே பேய்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர், அந்த உயிர், அந்த ஆன்மாவில் வந்து ரெண்டு சொல்லலாம். ஒன்று வந்து நல்ல ஆன்மா, ஒன்று தீய ஆன்மா. அதாவது நல்ல ஆன்மாங்கிறது தெய்வீக ஆன்மா. ஒருத்தர் உடம்புல ஒரு தெய்வீக ஆன்மா இறங்குனதுன்னா அது அருள் வாக்கு சொல்லக்கூடிய சக்தியில் குறி சொல்கிறது, நம்ம மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அந்தமாதிரி நமக்கும் நன்மை, நம்மளை சுற்றி வரும் நன்மை. தெய்வீக ஆன்மாக்கள் உடம்புல இறங்கினா, அது தீய ஆன்மாக்கள் இறங்கினா அவள் நடைமுறை பாவனை வித்தியாசமாக இருக்கிறது அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடுறது, ஓடுறது, அவங்களுக்கு குணாதிசயமாக மாறிடுறது, அது நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதுதான் தீய ஆன்மாக்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது. அதாவது நல்ல ஆன்மா, தீய ஆன்மா, தெய்வீக ஆன்மா எது உடம்புல இறங்கணும் அப்படின்னாலும் நம்ம உடம்பு பலகீனமாக இருக்கணும். உடல் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்மாக்கள்ங்கிறது உடம்புல, வேறு ஒரு ஆன்மாங்கிறது உடம்புல இறங்கும். அதனால தான் அந்த அருள்வாக்க சொல்லக்கூடிய அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள பயிற்சிகள் சித்தர்கள் நூலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிட்ணும், வெறும் தரையில் படுத்திருக்கணும், அந்தமாதிரி கடுமையான முறை உடலை வருத்திக்கிற முறைகள். அந்த அருள்வாக்க சொல்லக்கூடியலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கடுமையான உடலை வருத்திப்பாங்க. ரெண்டு பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க, நின்றுகிட்டே இருப்பாங்க குறி சொல்கிற வரைக்கும். அதுமாதிரி உடம்பை வருத்திக்கிட்டு சொல்லுவாங்க, அப்போ தான் அந்த குறி அவங்களால சொல்ல முடியும். அந்த ஆன்மாங்கிறது அப்போ தான் இறங்கும், வலிமையான ஒரு உடலில் ஆன்மா இறங்காது. அதுதான் ஒரு வித்தியாசம். இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு தீய ஆன்மா இருக்கிறது பார்க்குறீங்க, அல்ல ஒரு டெத்துக்கு போகிறீங்க, ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நைட்டு படுக்கும்போதோ இல்லை வெளில இருக்கும்போதோ. அப்போ ஒரு எளிமையான ஒரு உடல் கட்டுமுறை, நீ அந்த படத்தில் கட்டிருக்க மாதிரி அந்த உடல் கட்டுமுறை, நம்மளை சுற்றி விபூதியை போடணும். சிம்பிளாக விபூதி மண் எது கையில் இருக்கோ அதை எடுத்து கையில் கொஞ்சம் எடுத்துங்க, ரெண்டு விரலை எடுத்து தலையை தொட்டு எங்குன்னு சொல்லி நமக்கு முன்னாடி, அதுமாதிரி வங்குன்னு சொல்லி தலைக்கு பின்னாடி தலையை தொட்டு போடணும். அதுமாதிரி வலதுபுறம் அதில் சொல்லியிருக்கிற மந்திரம் செங்கு அப்படின்னு சொல்லி, மங்கு அப்படின்னு சொல்லி இதில் படத்தில் கட்டிருக்க மாதிரி நான்கு புறமும் சுற்றி போட்டுருங்க. இந்த மந்திரங்களை சொல்லி, பீஜ மந்திர மந்திரங்களை சொல்லி நம்மளை சுற்றி நான்கு முறை விபூதியை போட்டு இரவில் படுக்கும்போதோ, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு உடல் கட்டு மந்திரம் தான் இது, இதை பயன்படுத்திக்கிங்க. அடுத்து ரெண்டாவது, யார் உட முடியாது ஒரு தீய ஆன்மா இறங்கிடுச்சு உங்களுக்கு கிளியராக தெரியுது, இது மனநிலை பாதிப்பு கிடையாது, வேறு எதுவும் உடல் பாதிப்பு கிடையாது, இது வந்து ஒரு தீய ஆன்மாவுடைய பாதிப்பு, அவங்களுடைய வித்தியாசம் தெரியுது, நடவடிக்கை பாவில் வித்தியாசம் தெரியுது, அவங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறப்ப அது வந்து பேய்க்கான காரணம் தான் அது. அதை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறேன். அந்த பேய் ஓட்டக்கூடியவங்க நல்ல ஒரு மந்திர சக்தி பெற்றவங்களாக இருக்கணும், வீக்காக உள்ளவங்களாக இருக்கக்கூடாது, நல்ல மன வலிமை உள்ளவங்க, நல்ல மந்திர சக்தி பெற்றவங்களாக இருக்கும். அப்படி இல்லைனா அந்த ஆன்மாங்கிறது வெளியேறி அவங்க உடம்புலேயே பாதிக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. அதில் நல்லா தெரிச்சு பெற்றவங்க மட்டும் அந்த பேய் ஓட்டக்கூடிய செயல்களில் இறங்குங்க. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சி ஆட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள அடுத்த ஒரு பஞ்சாட்சர சக்கரம் ஒன்று வருது, இந்த பஞ்சாட்சர சக்கரத்தில் தரையில் எழுதிருங்க, ஒரு காலமாக போட்டோ அல்லது ஒரு சக்பீசில் கூட எழுதலாம். எழுதி அதில் அந்த பேய் பிடிச்சவங்கள உட்கார வச்சுருங்க, உட்கார வச்சு அப்போது அந்த பேய் ஓட்டக்கூடியவங்க கடுமையான குரலில் அவங்களுடைய தலையை பிடிச்சி கேட்கணும். அதாவது அந்த சக்கரத்தில் உட்காந்த உடனேவே அவங்க உடம்புல மாற்றம் வந்துடும், அந்த பேய்க்கு அந்த உடம்புல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ நம்ம தலையை அவங்களோட தலையை பிடிச்சி மூக்கையும் பிடிச்சிடணும், பிடிச்சி கடுமையான துவக்கறவில்ல நீ யார் என்ன வேணும் அப்படின்னு அந்த மொழியில் கேட்கும்போது இவங்க தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை ஒன்று செஞ்சுக்கணும். நீங்கள் இஷ்டதெய்வம் ஒன்று வச்சுருப்பீங்க, ஒரு அம்பிகை இஷ்டதெய்வம்னு வச்சுங்க, அதாவது அந்த மந்திரத்தை சொல்லணும். அம்பிகை தாயை இந்த பேய் ஆடி பாடி ஊர் பேர் சொல்லி வாக்கு சொல்லி விட்டு ஓடி போக வேண்டும்,
சிவன் விஷ்ணு பிரம்மா மீது ஆணை, சர்வசக்தி மீது ஆணை, இந்த பேய் எனக்கு கட்டுப்பட்டு ஓடிவிட வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரத்தை ஒரு 9 முறையாவது மனசில் சொல்லிக்கிங்க. மனசில் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேய் ஒற்ற வேலையை ஆரம்பிங்க. அப்போது அந்த தலையை பிடிச்சி நம்ம கேட்கும்போது இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு கேட்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்த விஷயம் என்ன, ஏது, அத்தனை விவரங்கள், அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கும். அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எளிமையாக இருந்தால், சிலது முட்டை கேட்கும், சிலது ஏதாவது அசைவ சாப்பாடு ஏதாவது கேட்கலாம், சிலது உடைகள் கேட்கலாம், அந்த மாதிரி எளிமையாக இருந்தால் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா எளிமையாக இல்லாத பட்சத்தில் நம்ம முடியாதுன்னு சொல்லி கடுமையான குரலில் அல்லது லேசான ஒரு உடம்பில் அடிக்கிறது அரையிற மாதிரியே ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக உடல் வலிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த சக்கரத்தில் உட்கார்றதுனால உட்காந்துருக்கிறதுனால அதனுடைய குடிய சீக்கிரம் தட்டு போகணும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் அது இருக்கும். அந்த உடம்பு எரிச்சல் அதெல்லாம் தெரியும் அதுக்கு. அப்போ நம்ம உடம்பு விட்டு போகணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது போயிடும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆணியில் அதோடைய தலைமுடியை தலையில் சுற்றி வச்சுக்கணும். சில பேர் வந்து தலைமுடியை அவங்கள எடுத்து கொடுத்துருவாங்க, தலைமுடியை எடுத்து கொடுத்துட்டு நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த ஆணியில் அந்த தலைமுடியை சுற்றி வச்சுக்கிட்டு நம்ம கையில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஜெய் திரிபுரேஸ்வரி, ஜெய் துர்க்காதேவி, ஜெய் ஆஞ்சநாய அப்படின்னு 3 முறை சொல்லி அந்த தண்ணியை அவங்களுடைய முகத்தில் தெளிக்கணும். அதே நேரத்தில் அங்கே தலையை சுற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தலையில் ஒரு ஆணியை வச்சு அந்த ஆணியில் சுற்றி வச்சுருக்கோம். அந்த சுற்றி வச்சுருக்க தலைமுடியை அதே நேரத்தில் பிடுங்கணும். தண்ணி தெளிக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த தலைமுடியும் பிடுங்கினோம்னா அந்த இடத்துல உடம்புங்கிறது, அந்த உடம்பை விட்டு அந்த பேய்ங்கிறது போயிடும். அது போனதுக்கப்புறமா அந்த தலைமுடியை யார்ட்டையாவது கொடுத்து ஒரு குழி தோண்டி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல புதைச்சிட்டு வர சொல்லணும். புதைக்கும்போது ஒரு முட்டையும் அவங்கள போட்டு புதைச்சிட்டுவாங்க. அடுத்து அவங்க பேய் அவங்க உடம்பு விட்டு போனதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து 3 வலது பக்கம் 3 இடது பக்கம் 3 சுற்றி அதை கொண்டு போய் முச்சந்தில் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்து உடைக்கக்கூடிய ஆள் திரும்பி பார்க்காம வந்து காலை கழுவிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகணும். அதேமாரி அதை போய் அந்த தலைமுடியும் ஒரு முட்டையும் போய் புதைச்சிட்டு ஆற்றங்கரையில் கொண்டு போய் புதைக்கணும். ஆற்றங்கரையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையும் புதைச்சிட்டு அந்த புதைக்கக்கூடிய ஆள் திரும்பி பார்க்காம வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரணும். இந்தமாரி செஞ்சிங்கன்னா போதும். இது ஒரு ஒரு சுலபமான ஒரு பேய் ஒட்டக்கூடிய முறை தான். இது செஞ்சிங்கனால கண்டிப்பாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பேய் விலகிடும். அதனால் தேவைப்படுறவங்க செஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.